Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல பீட்ஸ் இல்லாம டியூப் இல்லாம பம்கின் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட கேள்விதான், எனக்கு பீட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, டியூப் கிடைக்க மாட்டேங்குது, இது இல்லாம கூட போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. சரி, பீட்ஸ் டியூப் இல்லாம இந்த கூட எப்படி போடுறதுன்னு போட்டு பார்த்தேன், நல்லாவே வந்துச்சு. டியூப் அண்ட் பீட்ஸ் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒயரை வச்சு இந்த கூடையை நம்ம போட போகிறோம். இதுக்கு முன்னாடி பம்ப்கின் பாஸ்கெட் இத்தனை மாடலில் போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லாமே டியூபும் பீட்ஸும் வச்சு தான் போட்டிருப்பேன். இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாஸ்கெட் மாடல்ஸ் எல்லாம் கூட உங்களால் போட்டுக்க முடியும். இந்த மாதிரி மூடி வச்ச கூட, இந்த மாதிரி மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பாஸ்கெட். இப்போது இந்த கூட வந்துட்டு இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பம்ப்கினில் மூடி போட்டு உடன் ஹேண்டில் வச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்துட்டு நார்மலாக டியூப் வச்சு ஒரு பம்ப்கின் பாஸ்கெட். இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த பம்ப்கின் பாஸ்கெட்டில் நீங்கள் எந்த கலரில் பீட்ஸோ இல்லை டியூபோ வச்சு போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த கலரில் ஒயரை வச்சு ரொம்ப அழகாக இந்த கூடையை நீங்கள் போட்டுடலாம். இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது பாருங்கள், ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு இந்த கூடையை போட்ட மாதிரியே இருக்கு இல்லையா. ஒயிட் கலர் பீட்ஸுக்கு பதிலாக ஒயிட் கலர் ஒயரை வச்சு தான் இந்த கூடையை நான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் நிறைய விதமான நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பிங்கில் 12 ஒயர், க்ரீனில் 9 ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 8 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன், 8.5 ஸ்கேல். ஓகேவா, இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்துட்டு 2 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2.5 ஸ்கேல். பீட்ஸுக்கோ இல்லை டியூபுக்கோ ஆல்டர்னேட்டிவாக இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம் இந்த பம்ப்கின் பாஸ்கெட். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும், ரோலோடு இருக்கிறதுல ஒரு பகுதி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3.75 அடிக்கு ஒயரை சைடில் விடணும், 3.75 அடி வந்துட்டு முன்பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது பின்பக்கமாகவும் இந்த மாதிரி மடித்து இப்படி வச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்டில். இப்போது ரைட் ஹேண்டில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப் இப்படி வைக்கிறோம். இந்த ஒயர் ரன்னிங் ஒயர், இதை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் இதுவுமே பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும், இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ சைடில் வந்துட்டு இது 3.75 அடி இந்த பக்கம் போயிடும், இது வந்துட்டு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது இந்த பக்கம் இருக்கணும். ஓகேவா, இப்போது அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது, சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கணும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போது ரெண்டாவது நாட் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த இடத்துல போடுறோம். இந்த பம்ப்கின் பேஸ்கெட்லேயே பாக்ஸ் நாட்டில் மினி பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், பிகினர்ஸ் போட்டு பழகிறதுக்காக. ஒரு ஒரு நாட் போடுறதுமே கம்பல்சரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போ இதுவுமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும், இது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதே மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கிற மொத்தம் 21 ஒயர், 21 ஒயரையும் இந்த மாதிரி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். இது எந்த பேட்டர்னில் ஜாயின் பண்ண போகிறோன்னா 3 பிங்க்கு 3 க்ரீனு 3 பிங்க்கு 3 க்ரீனு அந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். பேஸில் வந்துட்டு இந்த ஒயர்ஸ்லாம் நான் சொல்கிற மாதிரி ஜாயின் பண்ணுங்கள், கலர்ஸ் வந்துட்டு உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பேஸ்கெட்டோட சைடு வால் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் இந்த பம்ப்கின் மாதிரி. ஓகேவா, இப்போ இதே மாதிரி 3 பிங்க்கு 3 க்ரீனு 3 பிங்க்கு 3 க்ரீனு 3 பிங்க்கு 3 க்ரீனு 3 பிங்க்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது ரன்னிங் ஒயரை சைடில் இப்படி கட் பண்ணி விடணும், 3.75 அடி விட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு சைடில் இப்படி கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ நம்ம ரெண்டாவது வரிசை போட போகிறோம். மறுபடியும் லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை 3.75 அடிக்கு விடணும், இந்த அளவுக்கு விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு சைடில் விடணும். இப்படி விட்டுட்டு இப்படி மடிக்கலாம். மடிக்கும் போது சின்ன பக்கம் முன்பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது இப்படி பின் பக்கமாகவும் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒயரில் இதை இப்படி சுற்றணும், சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயர் வந்துட்டு ரைட் சைடு நமக்கு வந்துட்டுருக்கும், இது வந்துட்டு 3.75 அடிக்கு இந்த பக்கம் ஒயர் நமக்கு இருக்கும். இதையும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நம்ம வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறது. இதே மாதிரி பேஸில் வந்துட்டு நம்ம 9 வரிசை போட போகிறோம். சென்டரில் பிங்க் வந்துட்டு 3 வரிசை இருக்கும், பிங்க்லேருந்து மேலே க்ரீனில் 3 வரிசை, கீழே க்ரீனில் 3 வரிசை போட போகிறோம்.
இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் பேஸ்கெட் அதாவது அந்த பம்ப்கின் சைடு வால் சுற்றி க்ரீனு பிங்க்குன்னு நமக்கு கரெக்டாக அந்த பேட்டர்ன் வரும். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேஸ்கெட் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த வரிசை ஃபுல்லாகவே போடணும். போட்டுட்டு ரன்னிங் ஒயரை சைடில் கட் பண்ணி விடணும். இப்போ இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே போட்டு அந்த ரன்னிங் ஒயரை சைடில் 3¾ அடி கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, அதுதான் நமக்கு சென்டர். சென்டர் மாறக்கூடாது, அதனால் ஒரு அடையாளத்துக்கு முடி போட்டு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கம் எத்தனை வரிசை போடுறோமோ சேம் அதே மாதிரி கீழேயும் அத்தனை வரிசை போடணும். இப்போ இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு சென்டர்லேருந்து இப்போது இந்த பக்கத்தில் ஒரு வரிசை பிங்க்கில் நம்ம போட போகிறோம். இப்போ பிங்க்கில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். சைடில் வந்துட்டு 3¼ அடி விட்டோம் இல்லையா, அந்தளவுக்கு ஒயரை விடணும். விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கலாம். 3¼ அடி முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிறது பின் பக்கமாகவும் மடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயர் இது மேலே எப்படி சுற்றணும், ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகேவா, இப்போ மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். சைடில் இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு முறை சைட்லேயும் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ வந்துட்டு பிங்க்கில் 3 வரிசை போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ மேல் பக்கத்தில் க்ரீனில் 3 வரிசை, கீழ் பக்கத்தில் க்ரீனில் 3 வரிசை போட போகிறோம். இந்த கூடையில் 3 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறதுனால 3 கலர்லேயே முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். ரன்னிங் ஒயரே இல்லாமல் முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். 2 வீடியோ இருக்கும். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இதே மாதிரியே இந்த ரோ ஃபுல்லாகவே போடணும். போட்டுட்டு ரன்னிங் ஒயரை சைடில் கட் பண்ணி விட்டுடணும். 3¼ அடிக்கு கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்துட்டு நம்ம க்ரீனில் 3 வரிசை மேல் பக்கம் போட போகிறோம், க்ரீனில் கீழ்ப்பக்கம் 3 வரிசை போட போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். சென்டர் அடையாளத்துக்கு இங்கே நாட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இது இருக்குது பாருங்கள். இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கம் 3 வரிசை, கீழ்ப்பக்கம் 3 வரிசை, மிடில் வந்துட்டு பிங்க் வருது, ரெண்டு பக்கமும் க்ரீன் வருது. ஓகேவா, இப்போ பேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம சைட் வால் போட போகிறோம். இனி நம்ம இந்த பேஸ்கெட் ஃபினிஷிங் ஃபுல்லாகவே சிவன் கண் நாட் மட்டும்தான் வச்சு போட போகிறோம். இதுக்கு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டில் தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பாக்ஸ் நாட் போட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு மேலே நம்ம ஃபுல்லாகவே சிவன் கண் நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் சின்னதாக இந்த அளவுக்கு விட்டால் போதும், எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம். இப்போ ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி வருவோம். இது வரைக்கும் போடுவோம். போட்டுட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு ரெண்டாவது வரிசை ஆரம்பிப்போம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த கூடைக்கு கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டால் தான் பேஸ்கெட் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு 2 முறை காமிச்சிருப்பேன். ரொம்ப ஈஸி லேடர் நாட் போடுறது. இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரலாம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு. அதுக்கப்புறம் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த எண்டு வரைக்கும் போட்டிருக்கோம். எண்டு வரைக்கும் போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல நம்ம நாட் போட போகிறோம். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இந்த கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல எல்லாமே ஸ்கொயராக இருக்கும். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். நம்ம பேஸ்கெட் அந்த பேஸ் போடும்போது ஒயரை கட் பண்ணி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒயரை கட் பண்ணக்கூடாது. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு இந்த கார்னர் டர்ன் பண்ணும்போது மட்டும்தான் 4 இடத்துல மட்டும் அதாவது அந்த டேர்னிங்கில் மட்டும் 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ரெண்டாவது ரவுண்டு 3வது ரவுண்டெலாம் போடும்போது அந்த மாதிரி நமக்கு வராது. ஓகேவா, இப்போ இது 2வது கார்னர், இது 3வது கார்னர், இப்படியே சுற்றி வந்து இது 4வது கார்னர் சுற்றி வந்து இது வரைக்கும் முடிக்கணும். இப்போ ஒரு ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோம் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு. இது ஃபஸ்ட்டு கார்னர், இங்கேருந்து வந்து இது செகண்ட் கார்னர், இங்கேருந்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுகிட்டே வந்து இது 3rd கார்னர், இது 4th கார்னர், அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து முடிச்சிருக்கும்.
இப்போ நம்ம லேதர் நாட் போட போகிறோம். இங்கே ஆரம்பித்தோம், இங்கே முடித்தோம், ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஆரம்பித்த இந்த நாட்டில் இருக்கிற இந்த க்ரீன் ஒயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இங்கே டபுள் கலரில் நம்ம போடுறதுனால ஈஸியாக வந்துட்டு இந்த லேடர் நாட் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மேலே இந்த க்ரீன் கலர் இந்த லூப்பில் போடுறோம். இந்த க்ரீன் கலர் நாட்லேயே பாருங்கள், இந்த மேல் பக்கம் போதிலையா லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரை இப்படி மடித்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் இப்படி போடுறோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாட் டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். இப்போ லேடர் நாட் போட்டோம் இல்லையா, லேடர் நாட் போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிப்போம். ரெண்டாவது ரவுண்டு சுற்றி வந்து ஆரம்பித்து இடத்தையும் முடிச்ச இடத்தையும் மறுபடியும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு மூணாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி பேஸ்கெட் ஃபுல்லாக ஒரு ஒரு ரவுண்டுக்குமே தனித்தனியாக லேடர் நாட் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் பேஸ்கெட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் நாட்டில் நம்ம லேடர் நாட் போட்டோம், பிங்க் நாட்டிலருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேவா, உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது இந்த லேடர் நாட் போட இடம் அப்படி ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பிங்க் நாட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இனி நம்ம சிவன்கர் நாட் போட ஆரம்பிக்கலாம். லேடர் நாட் போட்டுட்டு பாக்ஸ் நாட்டில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து நம்ம சிவன்கர் நாட் போடணும். சிவன்கர் நாட் போடுறதுக்கு இந்த ஒயரை லெஃப்ட் மடிக்கணும். லெஃப்ட் மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் இப்படி பார்த்த மாதிரி வச்சு இந்த எஸ் மாதிரி இப்படி மடித்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் சிவன்கர் நாட். இந்த நாட் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிவிட்டேன், அடுத்த நாட் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன். ஒரு நாட் சிவன்கர் நாட் போட்டால் ஒரு நாட் பாக்ஸ் நாட் போடணும். ஓகேவா, இப்போது பாக்ஸ் நாட் போடுறோம். சிவன்கர் நாட்டில் வந்துட்டு லேடர் நாட் போட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்டிருப்பீங்க. சிவன்கர் நாட்டுக்குன்னு தனியாக லேடர் நாட் கிடையாது. ஆரம்பிக்கும் போது நம்ம பாக்ஸ் நாட்டில் ஆரம்பித்தோன்னா பேஸ்கெட் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஒயரை லெஃப்ட் மடிக்கிறோம், ரன்னிங் ஒயர் இப்படி மேலே வச்சு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி எஸ் மாதிரி இப்படி மடிக்கணும். மடித்து இந்த லூப்பில் போடணும். இங்கேருந்து இங்கே மடிஞ்சு இங்கே மடிஞ்சு இப்படி வரும், எஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படி இருந்தால் தான் கரெக்டு. இப்போ இந்த க்ரீன் ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வந்துட்டு கொஞ்சம் அன்இவனாக இருக்கும். ரெண்டாவது ரவுண்டுக்கு மேலே கண்ணு மாதிரி நமக்கு கரெக்டாக வந்துடும். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, இந்த ஒயர்ஸ்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கான்னு. இந்த ரெண்டு ஜோடிக்கு இடையில கேப் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் நாட் போட்டுட்டு மேலே நம்ம சிவன்கர் நாட் போடுறதுனால இந்த ஒரு ரவுண்டில் மட்டும் கொஞ்சம் ஹோல் வந்துட்டு கீழே கொஞ்சம் அன்இவனாக இருக்கும். அடுத்தடுத்த ரவுண்டில் நமக்கு கரெக்டாக வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஹோலு. இப்போ அடுத்து சிவன்கர் நாட் போட இந்த ஒயரை இப்படி லெஃப்ட் மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மேலே வச்சு எஸ் மாதிரி இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடுறோம். போடும்போது இங்கே மடிஞ்சு இங்கே மடிஞ்சு இப்படி வரும், இப்படி இருந்தால் தான் கரெக்டு. இப்போ இந்த க்ரீன் ஒயரை இந்த லூப்பில் இப்படி போடுறோம். போட்டுட்டு டைட் பண்ணணும். இதுதான் சிவன்கர் நாட். போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஒயர் ஜோடியாக இருக்கும். இப்போ அடுத்து பாக்ஸ் நாட் போடணும். அப்புறம் இந்த சிவன்கர் நாட் போடுறதுல இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ஒரு ஒயர் மட்டும் எனக்கு தனியாக வருது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாரி, எந்த வீடியோன்னு பர்டிகுலராக எனக்கு சொல்ல முடியல. இந்த மாதிரி நீங்கள் சிவன்கர் நாட் போடும்போது சிங்கிள் டிஜிட்டில் வந்துட்டு ஒயரை நீங்கள் கட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒயர் தனியாக நிற்கிற பிரச்சனை வராது. லேடர் நாட்டும் ரொம்ப ஈஸியாக போடலாம். இப்போ இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா 21 ஒயர் வந்துட்டு டோட்டலாக கட் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சிவன்கர் நாட்டு எப்படி போடுறதுன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டு மறுபடியும் இப்போ லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு மூணாவது ரவுண்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இங்கேருந்து ஆரம்பித்தோம், ஒயர்ஸ் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கான்னு ஒரு முறை போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் நாட் போடுற இடத்துல நீங்கள் சிவன்கர் நாட் போட்டிருப்பீங்க, இல்லை சிவன்கர் நாட் போடுற இடத்துல பாக்ஸ் நாட் தெரியாமல் போட்டிருப்பீங்க. ஒரு ரவுண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஃபுல்லாகவே ஜோடி ஜோடியாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிவன்கர் நாட்டில் வந்துட்டு எனக்கு கடைசி நாட் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. பாக்ஸ் நாட்டில் ஆரம்பித்தோம், சிவன்கர் நாட்டில் முடிஞ்சிருக்கு. சிங்கிள் டிஜிட்டில் நீங்கள் ஒயர் எடுத்தீங்கனாக்கா இது தனியாக அந்த ஒயர் வந்துட்டு நிற்கிற பிரச்சனை வராது. இதே வந்துட்டு 22 ஒயர் நான் எடுத்திருந்தேன்னா இந்த இடத்துல பாக்ஸ் நாட்டில் எனக்கு முடிஞ்சிருக்கும், அந்த ஃபினிஷிங்கும் நல்லா இருந்திருக்காது. ஓகேவா, அதனால தான் சிவன்கர் நாட் பேஸ்கெட் போடும்போது எப்போவுமே சிங்கிள் டிஜிட்டில் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த பிங்க் நாட்டில் தான் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, ஆரம்பித்த இந்த ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே இந்த அளவுக்கு லூப் வர மாதிரி பண்ணணும். இப்போ ஒயிட் கலர் இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடுங்க. போட்டுட்டு இதே நாட்டில் மேல் பக்கமாக போது இல்லையா இந்த ஒயரை இந்த லூப்பிலேருந்து இப்படி வெளியெடுக்கணும். எடுத்துகிட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாட் டைட் ஆயிரும்.
இப்போ ரெண்டாவது முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். சிவன்கன் நாட் போடக்கூடாது, ஓகேவா. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு லேடர் நாட் உங்களால் போட முடியும். அதே நீங்கள் சிவன்கன் நாட்டில் இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லேடர் நாட் போட முடியாது. சிவன்கன் நாட்டுக்குன்னு தனியாக வந்துட்டு லேடர் நாட் எதுவும் இல்லை. இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்தடுத்து பாக்ஸ் நாட் சிவன்கன் நாட் பாக்ஸ் நாட் சிவன்கன் நாட்டுன்னு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி வரணும். சுற்றி வந்ததுக்கப்புறமா கடைசியில் வந்துட்டு கண்டிப்பாக சிவன்கன் நாட்டில் தான் முடியும். ஏன்னாக்கா நம்ம சிங்கிள் டிஜிட்டில் இந்த ஒயர் எடுத்திருக்கோம். எந்த ஒயரும் தனியாக இருக்காது, எல்லா ஒயரும் ஜோடி ஜோடியாக மட்டும்தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சிவன்கன் நாட் பாக்ஸ் நாட் சிவன்கன் நாட் பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி மாற்றி போடணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லீடர் நாட் போடணும். லீடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி வந்துட்டு ஆறு ரவுண்டு வரைக்கும் போட போகிறோம். ஆறு ரவுண்டுக்கு அப்புறம் நம்ம ஒயிட் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, பீட்ஸுக்கோ இல்லை டியூபுக்கோ ஆல்டர்னேட்டிவாக அந்த ஒயரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி அந்த பம்ப்கின் ஷேப் நம்ம கொண்டு வரப்போகிறோம். இப்போ இதே மாதிரி ஆறு ரவுண்டு வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது ஆறு ரவுண்டு வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் கலர் 20 ஒயர் கட் பண்ணி வச்சோம் இல்லையா 2.5 ஸ்கேல், இப்போ அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி சொருக போகிறோம். பிங்க்குக்கும் க்ரீனுக்கும் நடுவில் வந்துட்டு வர மாதிரி நம்ம சொருக போகிறோம். நடுவில் வர மாதிரி சொருக முடியாது, அதனால் மூணாவது பிங்க் ஒயர் மூணாவது க்ரீன் ஒயர் அந்த மாதிரி சொருக போகிறோம். மூணு ஒயர் தள்ளி மூணு ஒயர் தள்ளி சொருக போகிறோம். இப்போ ஒயர் சொருகும்போது கூட பாருங்கள், இந்த ஒயர் வந்துட்டு இந்த ராங் சைடு இந்த பக்கம் திரும்பி இருக்கா, அதே மாதிரியே சொருகுங்க. திருப்பி சொருகக்கூடாது நேராக. அந்த ஒயரோட வந்துட்டு அந்த பள்ளமாக இருக்கும் இல்லையா, அது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ தான் பேஸ்கெட் நேராக திருப்பினதுக்கப்புறம் அந்த ஒயர் நேராக இருக்கும். இந்த மாதிரி சொருகணும். இல்லை நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நேராக சொருகிட்டிங்கன்னா. இப்போ மூணாவது பிங்க் ஒயரில் இந்த மாதிரி சொருகியிருக்கேன். நம்ம பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ்லாம் சொருகி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆறு நாட் வரைக்கும் சொருகி விட்டுக்கோங்க. இந்த சிவன்கர் நாட்டில் சொருக்கும்போது ஜிக்ஸாக் மாதிரி சொருகிற மாதிரி வரும். பாக்ஸ் நாட்டை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொருகுவோம் இல்லையா, அந்த மாதிரி வராது. அந்த ஒயர் சொருகிறத பார்த்திங்கனாலே ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும். மூணாவது பிங்க் ஒயரில் சொருகி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீன் ஒயரில் வந்துட்டு மூணாவது க்ரீன் ஒயரில் இந்த மாதிரி சொருகணும். இந்த ஒயரை வந்துட்டு திருப்பி சொருகிறேன், நேராக வந்துட்டு சொருகலை. இப்போ இதே மாதிரி ஆறு நாட் வரைக்கும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 18 ஒயர் இருக்குது. அந்த 18 ஒயரையும் மூணாவது பிங்க் ஒயர் மூணாவது இந்த க்ரீன் ஒயரில் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஒயிட் ஒயரோட சேர்த்து அந்த பம்ப்கின் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடித்தாச்சு. இந்த ரன்னிங் ஒயர் அப்படியே இருக்குது. இப்போ பாக்ஸ் நாட்டில் இருந்து இங்கே ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல பாக்ஸ் நாட் போடுறோம். அடுத்து சிவன்கன் நாட். சிவன்கன் நாட் போடும்போது பாருங்கள், பிங்க்குக்கும் க்ரீனுக்கும் இடையில் ஒயிட் ஒயரை வச்சு தான் நம்ம சிவன்கன் நாட் போடணும். ஒயிட் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை வச்சு தான் போடணும், ஓகேவா. அப்போ தான் வந்துட்டு பீட்ஸ் நம்ம வச்சு நம்ம போட்ட மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ ஒயிட் கலரில் சிவன்கன் நாட் போட்டாச்சு. அடுத்து மூணு பிங்க் ஒயரை வச்சு பாக்ஸ் நாட் சிவன்கன் நாட் பாக்ஸ் நாட் போடணும். அடுத்து மறுபடியும் அந்த பிங்க்குக்கும் க்ரீனுக்கும் இடையில் அந்த ஒயிட் கலர் சொருகணும் இல்லையா, அந்த ஒயரை வச்சு நாட் போடணும். அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நாட் ஒரு சிவன்கன் நாட் ஒரு பாக்ஸ் நாட் ஒரு சிவன்கன் நாட்டுன்னு தான் போடணும். மாற்றி போடக்கூடாது. ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஜோடி ஜோடியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒயிட் கலர் ஒயர் நம்ம புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரவுண்டில் வந்துட்டு கொஞ்சம் அன்இவனாக இருக்கா மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். மேல் பக்கம் அந்த ஒயிட் ஒயர் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். மேல் பக்கமும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு அந்த ஹோல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பெருசாக வித்தியாசம்லாம் தெரியாது பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். மூணு க்ரீன் கலர் நாட் போட்டாச்சு. இப்போ க்ரீனுக்கும் பிங்க்குக்கும் இடையில் இந்த ஒயிட் ஒயரை வச்சு இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். பாக்ஸ் நாட் போட்டோம். ஸோ அடுத்த நாட் வந்துட்டு சிவன்கன் நாட் தான் இந்த இடத்துல போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே பிங்க்குக்கும் க்ரீனுக்கும் இடையில் புதுசாக சொருக்கின இந்த ஒயிட் ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும். ஒரு நாட் சிவன்கன் நாட் போட்டிங்கன்னா ஒரு நாட் பாக்ஸ் நாட் போடணும். போட்டதுக்கப்புறம் கம்பல்சரி இந்த ஒயர்ஸ்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
ஏன்னா நமக்கே தெரியாமல் சில சமயத்தில் சிவன்கர் நாட்டுக்கு பதில் பாக்ஸ் நாட் போட்டுருவோம், இல்லை பாக்ஸ் நாட்டுக்கு பதில் சிவன்கர் நாட் போட்டுருவோம். அதனால் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். இப்போ ஒயிட் கலர் ஒயரை வச்சு பின்னியாச்சு, அடுத்து மூணு பிங்க் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். ஒயிட்டில் வந்துட்டு சிவன்கர் நாட் போடுறோம், ஸோ அடுத்து பாக்ஸ் நாட் போடுறேன். அடுத்து இந்த பிங்க் ஒயரை வச்சு சிவன்கர் நாட் போடணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டுட்டு லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த ஒயிட் கலர் சொருகணும் இல்லையா, அந்த ஒயரை யூஸ் பண்ணி 10 ரவுண்டு வரைக்கும் போடுவோம் அந்த பம்கின் ஷேப்க்காக. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு ஒயிட் கலர் ஒயர் இல்லாமல் க்ரீனியும் பிங்கையும் மட்டும் வச்சு நம்ம பின்னுவோம். அப்போ வந்துட்டு இந்த பம்கின் ஷேப் பேஸ்கெட் நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த பம்கின் ஷேப்பில் இது ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம எப்படி பேஸ்லேருந்து ஆரம்பித்தோம் சேம் அதே மாதிரி தான் இந்த பம்கின் ஷேப்லேயும் பண்ணணும். ஒரு நாட் பாக்ஸ் நாட் போட்டால் ஒரு நாட் சிவன்கண் நாட் போடணும். இப்போ இதே மாதிரி இந்த பம்கின் ஷேப்பில் 10 ரவுண்டு வரைக்கும் போட போகிறோம். 10 ரவுண்டு போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒயிட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி 10 ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை பம்கின் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும்னா இந்த ஒயிட் கலர் ஒயர் 20 ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வெறும் பிங்க்கு க்ரீனை மட்டும் வச்சு பின்னணுனாக்கா அந்த ஷேப் நமக்கு வந்துடும். ஓகேவா? இந்த ஒயிட் ஒயர் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. நம்ம பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சொருக்குவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ 20 ஒயிட் ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்த நாட்டில் நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இங்கே எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் பின்ன போகிறோம். பாக்ஸ் நாட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே லேடர் நாட் போட்டாச்சு. லேடர் நாட் போட்டுட்டு இங்கேருந்து பாக்ஸ் நாட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பாக்ஸ் நாட்டில் ஆரம்பித்தோம். இப்போ அடுத்து சிவன்கண் நாட்டு, அடுத்து பாக்ஸ் நாட்டு சிவன்கண் நாட்டுன்னு மாற்றி மாற்றி போடுவோம். ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போடுவோம். லேடர் நாட் போட்டுட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிப்போம். ஓகேவா? இதே மாதிரியே 9 ரவுண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். 9 ரவுண்டு போட்டோனாக்கா அந்த பம்கின் ஷேப் நமக்கு வந்துடும். 3 பிங்க் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ஒயர் சொருகி விட்டோம் இல்லையா, இந்த க்ரீனுக்கும் பிங்க்குக்கும் இடையில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இறுக்கி போடுற மாதிரி வரும். கேப் கொஞ்சம் அதிகமாக வரும். நல்லா டைட்டாக இறுக்கி போட்டிங்கன்னா தான் அந்த பம்கின் ஷேப் நமக்கு அழகாக வரும். இந்த மாதிரி டைட்டாக நல்லா இறுக்கி போட்டுக்கோங்க, கேப் இருக்கக்கூடாது. போட்டு முடிச்சதுக்கப்புறம் கம்பல்சரி ஒயர்ஸ்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாக்ஸ் நாட் போடுறோம், அடுத்து சிவன்கண் நாட், அடுத்து பாக்ஸ் நாட். இதே மாதிரியே இந்த பக்கத்தில் 9 ரவுண்டு வரைக்கும் போடணும். ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ஒயிட் ஒயர் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக இறுக்கி போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இங்கே எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பின்னணும். ஒயிட் ஒயர் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு 9 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். 9 ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போது ஒயர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். ஒயர்ஸ் எப்படி உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். சொருகி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மல்டி கலர் ஹேண்டில் இந்த மாதிரி முறுக்கு கைப்பிடி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம முறுக்கு கைப்பிடி போடும்போது எப்படி போடுவோம்னா ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம் இல்லையா, ஆனால் இந்த கைப்பிடி வந்துட்டு ரன்னிங் ஒயர் இல்லாமல் வெறும் கட் ஒயரை வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த நியூ மாடல் முறுக்கு கைப்பிடி பின்னுறதுக்கு 3 ஒயர், பிங்கு க்ரீனு ஒயிட்டு, 3 கலர்லேயும் 3 ஒயர் மட்டும்தான் கட் பண்ணியிருப்பேன். ஒரு ஒரு ஒயரும் 7.5 அடி கட் பண்ணியிருப்பேன். 7.5 அடி கட் பண்ணி இந்த கைப்பிடி பின்னணும். இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்ற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இந்த பேஸ்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.